நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரபஞ்சம். ஏப்ரல் 27ஆம் தேதி காலா திரைப்படம் வெளியாகிறது. இதற்கு பிறகு அரசியல் பிரவேசம் காண போகிறார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த வாரம் ரஜினிகாந்த் பற்றி அதிகம் பேசப்பட்டது. ஒரு பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து அவர் பேசிய பேச்சு அப்பப்பா. இப்போது அரசியல் பிரவேசம் காணுவார் என்று காத்திருந்த ரசிகர்களுக்கு அதே போல மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு எழுச்சியை தந்த ஒரு பேச்சாக இது அமைந்திருந்தது. எல்லாரும் வந்து எம்ஜிஆர் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமாலேருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டான கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்களுக்கும் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னால் அவன் விட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவர் கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களுடைய ஆசீர்வாதத்தால், இளைஞர்களோட சப்போர்ட்டால், டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல சிந்தனையாளர்கள், ஆலோசகர்கள், திறமசாலிகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும். அவங்க கேட்குறாங்க, என்ன அது ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற அறவழியில் நடக்கிறதா ஆன்மீக அரசியல். அதுக்கு மேலும் சொல்ற, தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிறதா ஆன்மீக அரசியல். இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல். அப்போ திராவிடத்தில் வந்து இறை நம்பிக்கை கிடையாதா, தூய்மை கிடையாதா, நேர்மை கிடையாதா, ஜாதி மத சார்பற்ற கிடையாதா, ஆன்மீக அரசியல். இனிமே தான் பார்க்க போறீங்க ஆன்மீக அரசியல் என்ன. பிரபஞ்சம், அரிதாரம் பூசும் நடிகர்களுக்கு அரசியல் எதற்கு என்று கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் சட்டப்படி ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லித்தான் ரசிகர்கள் பேசிக்கொள்றாங்க. இது இப்படி இருக்கும் போது இப்போது இமயமலை நோக்கி பயணமாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். இப்ப அவர் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லக்கூடாதாமாம். இந்த வாரம் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அக்கவுண்ட் தொடங்கியிருக்கிறார். இந்த 2 அக்கவுண்ட்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு நாளும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல குறிப்பிட்டவர் இப்போ வெறுமனே ரஜினிகாந்த் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. அது மாத்திரமல்லாம ட்விட்டர்ல கூட அவருடைய ஹேண்டில் ரஜினிகாந்த் என்று சொல்லி பெற்றிருக்கிறது. ஆக முற்று முழுதா ஒரு அரசியல் களத்துல குதிச்சு ஒரு கலக்கு கலக்கிறதுக்கு தயாராகிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரபஞ்சம். இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது வர்ணத்தின் பிரபஞ்சம். ஞாயிற்றுக்கிழமைகளை காலையில 10 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் வார வாரம் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அடுத்த வாரமும் பிரபஞ்சம் நிகழ்ச்சி உங்களுக்காக வரும். நான் இப்போ விடைபெற போறேன். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு விஸ்வரூபத்தில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் ஹோஷியா. வணக்கம் நேர்களை, தொடர்ந்து வர்ணத்தோடு இணைந்திருங்க.